என்னை தெரிந்து கொண்டவரே, விண்ணிலிருந்து பறந்தாயின போது நீ வானைத் தடுத்தவரே, விண்ணிலிருந்து பறந்தாயின போது நீ வானைத் தடுத்தவரே, என்னவரே என் ஆத்மநேசரே, என்னவரே நீர் என்மனவானரே, என்னவரே என் ஆத்மநேசரே, என்னவரே நீர் என்மனவானரே, என்னை பிரியமே என்னுடவரே என்று அழைப்பவரே, என்னவரே பல்வாரி சில வேலை சிறந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவராக இயேசு சிலுவையிலே பேசின இரண்டாவது வார்த்தையை சற்று சிந்திக்க திருப்பி தருவாராம். சிலுவையிலே மறந்த ஏழு பூக்களான மன்னிப்பு, ரட்சிப்பு, அரவணைப்பு, தவிப்பு, தாங்கிப்பு, முடிப்பு, ஒப்புவிப்பு. முதலாவதாக நாம் மன்னிப்பை குறித்து பார்த்தோம். இப்போதும் இரண்டாவதாக நாம் ரட்சிப்பை குறித்து பார்க்க போகிறோம். ஆண்டவராக இயேசு சிலுவையிலே பேசினதான இரண்டாவது வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 43 வசனத்தை ஏற்றவர்கள் வாசிக்கலாம். Today you will be with me in paradise. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று. சிலுவை மரத்திலே ஆண்டவராகிய இயேசு தொங்குகிறதான வேலையிலே அவருக்கு வலது புறத்தில் ஒரு கல்லனும் அவருக்கு இடது புறத்தில் ஒரு கல்லனுமாக அறையப்பட்டார்கள். அப்படி அறையப்பட்ட சூழ்நிலையிலே அவருக்கு ஒரு புறத்தில் இருந்த கல்லன் அவரை பார்த்து நகைக்கிறான், குறை சொல்கிறான், அவரை குறித்து இகழ்வாக பேசுகிறான். ஆனால் மற்றொரு கல்வனோ அவரை நன்கு அறிந்து வைத்தவனாய் காணப்பட்டான். நாம் வாசித்த வேத பகுதியிலே லூக்கா சுவிசேஷம் 23 அதிகாரம் 40 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினை குறிப்பிட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியை இணைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றான். சீஷர்களுக்கு தெரிந்திராத அநேக உண்மையான காரியங்களை இந்த கல்வன் நன்றாக அறிந்து வைத்ததை நாம் வாசித்த வேத பகுதியிலே பார்க்கிறோம். இந்த கல்வன் ஏழு காரியங்களை நன்றாக அறிந்திருந்தான். முதலாவதாக இயேசு தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லை. இரண்டாவதாக இவர் நியாயமற்ற தண்டனையை அனுபவிக்கிறார். மூன்றாவதாக தன்னுடன் தங்கும் இயேசு பரலோக ராஜ்யத்தின் அதிபதி என்பதை அறிந்திருந்தான். நான்காவதாக மறைந்தாலும் இவர் திரும்பவும் உயிர் தருவார். ஐந்தாவதாக தமது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இந்த உலகத்திற்கு ராஜாவாக வருவார். ஆறாவதாக தானும் ஒரு நாள் உயிர் தருவேன். ஏழாவதாக தன்னுடைய தண்டனைகளுக்கு தக்கதாக தன் தண்டிக்கப்படுவதை அறிந்து தேவனுக்கு பயந்தவனாய் தன்னை அர்ப்பணம் செய்தவரை பார்க்கிறோம். இந்த கல்வன் தன்னுடைய மரண தருவாயிலும் தன்னுடைய தவறுகளை அறிக்கை செய்து வேண்டுதல் செய்து இந்த கல்வனை இயேசு அங்கீகரித்தார். அங்கீகரித்த பொழுதுதான் அவனுக்கு பயம் கொடுக்கிறார், இன்றைக்கும் நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி. இந்த கல்வன் மற்றொரு கல்வனை பார்த்து கண்டிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கல்வன் மற்றொரு கல்வனை கேட்கிறான், நீ இந்த ஆக்கினை குட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று இந்த கல்வன் மற்றொரு கல்வனை பார்த்து கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த கல்வன் தன்னுடைய கடைசி நேரத்திலும் தன்னுடைய தவறுகளை அறிக்கை செய்து வேண்டுதல் செய்யும் பொழுது இயேசு அங்கீகரித்தார். அங்கீகரித்த பொழுதுதான் அவனுக்கு பதில் கொடுக்கிறார், Today you will be with me in paradise என்று சொல்லி. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கிற யாராய் இருந்தாலும் பரலோகம் போவதற்கு ஒரே ஒரு வழி, அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் வழியாய் மாத்திரமே நம்மை பரலோகம் கொண்டு போக முடியும். எந்த புண்ணியமும் எந்த புண்ணிய காரியமும் நம்மை பரலோகம் கொண்டு போக முடியாது. இரண்டாவதாக பரலோகத்திற்கு யார் வேண்டுமானாலும் போகலாம். இன மன மொழி வேறுபாடின்றி சாதி வேறுபாடின்றி போகலாம். காரணம் என்னவென்றால் இந்த கல்வனை
எல்லாம் மனம் வருந்தி தன்னுடைய தவறுகளை அறிக்கை செய்து அவர் அண்டை திரும்பும் போது அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை சுத்தப்படுத்தி நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மையும் அந்த பரலோக நாசத்துக்கு கொண்டு போகிற தேவனாய் இருக்கிறார். பல்வேறு பரலோகத்தை தந்த தேவன் நமக்கும் அந்த பரலோக நாசத்தை தருகிறார். வேதம் சொல்கிறது, ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று. இயேசு மரணம், பிசாசு, பாதாளம் ஆகியவைகளை வச்சு சிறந்து கல்லறையிலிருந்து உயிர்த்திருந்து இன்றும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். மறுப்புறையிலிருந்து உயிருடன் எழுந்தாலே தேவகுமாரன் என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார். அதை யாராலும் மறுக்க முடியாது. உயிர்த்தெழுந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து விசுவாசித்தவர்கள் அவருடன் உயிருடன் மறுத்தோரிலிருந்து திரும்பவும் உயிருடன் காணப்படுவார்கள். உயிருடன் அவர் அவ்வருகையில் பார்க்கப்படுவார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கவே இந்த உலகத்தில் வந்து அவர் பாடுபட்டு அடக்கமண்ணப்பட்டு மறித்து பின்பு உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசித்தார் நமக்கும் அந்த பரலோக ராஜ்யத்தை தருவார். நம்மையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நாம் வாசித்த இந்த இரண்டாவது வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், இந்த கல்வனை குறித்து பார்க்கும் போது அவன் கொடூரமான குற்றவாளி, தண்டனைக்கு பார்த்திருவனாக இருந்தாலும் அவன் கடைசி நேரத்திலே தன்னுடைய தவறுகளை அறிக்கை செய்து வேண்டுதல் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்று கடைசி வாய்ப்பிலே நாம் கேட்கிறதை பார்க்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் எத்தனையோ வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எத்தனையோ நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் நாம் தேச வண்டி திரும்பி நாம் எப்பேற்பட்ட காவியா இருக்கலாம், யாராக இருந்தாலும் நாம் அவரிடை திரும்பி நம்முடைய வாழ்வை அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்தால் நமக்கும் அந்த பரலோக ராஜ்யத்தை தருவார். இந்த கல்வன் கடைசி நேரத்திலே இயேசுதான் உண்மையான தெய்வம் என்பதை நன்றாக அறிந்து அவன் ரட்சிக்கப்பட்டு அந்த பரலோக ராஜ்யத்தை கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போதும் நாமும் கூட எத்தனையோ தரம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் அந்த பரலோக ராஜ்யத்தை கேட்கிறதை நாம் மறந்து விடுகிறோம். இப்போ நம்ம கேட்போமா, எல்லாரும் தலைவர்களை தாழ்த்தி ஜெபம் செய்து நமக்கும் அந்த பரலோக ராஜ்யத்தை தருவாரு நாம் கேட்போம். கல்லர் மத்தியில் ஒரு கல்லன் போல் குற்றம் மஞ்சள் தீரித்து சுத்தோங்கின பரிநாசமும் பரிதாகமும் பருங்காயமும் அடைந்தாரே கட்டத்தாக ஆசிர்வதிப்பார்கள்.